Hello everyone, welcome to Codenters, a team of full stack developers and security analysts. In this video, we will talk about the Windows system and how to use Metasploit to reverse shell access gain. So, this is the last video. We use the method. So, payloads, L port, L host, we will set an attack. So, on the payload, we will create in this video, especially for Windows system. So payload வந்துட்டு நம்ம எந்த டார்கெட் வச்சிருக்கோமோ அந்த டார்கெட்ல மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அப்பதான் நம்மளால கரெக்ட்டான மெட்டர்பிட்ட ஷெல்ல ஆக்சஸ் பண்ண முடியும் ரிவர்ஸ் ஷெல் எடுக்கிறதுக்காக. சரிங்களா? சோ இங்க நான் MSF வேணும் அப்படினு போடுறேன். சோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சோ P for payload, E for encoders, B for bad characters and N for no sled அப்படினு போட்டுருக்குது. சோ நம்ம IP address வந்துட்டு பேசிக்கா நமக்கு தேவைப்படும் இல்லையா L-host-ல. So, on the L host, the IP address. Now, we will go to MSF console. MSF console is the so, we will work on the last video. So, we will check the IP address. So, search payloads. Search. So, this is the types of payloads. So, this is the path. We use PHP. Payload, then auxiliaries, எல்லாமே இதுல இருக்கும். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண எல்லாமே இதுல தான் இருக்கும். சோ நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். சோ இப்போ மேலே போய் நம்ம பார்க்கலாம். சோ நம்மளோட யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா பேலோட்ஸுமே இந்த லிஸ்ட்ல தான் இருக்குதா அப்படினு சொல்லிட்டு. சோ பாத்தீங்க அப்படினா பேலோட் PHP மெட்டர்பிட்டர். சோ நம்ம யூஸ் பண்ணது தான் இல்லையா அதுவும். சோ அது இருக்கு பாருங்க. சோ இங்க நமக்கு என்ன தேவை அப்படினா விண்டோஸ் பேலோட்ஸ் மட்டும் தான் தேவை. சோ விண்டோஸ் பேலோட்ஸ் நான் சர்ச் பண்ண அப்படினா விண்டோஸ்க்கு என்னென்ன பேலோட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்த பேலோட்ஸோட லிஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இந்த ரெண்டு பேலோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ் X64 மீட்டர் பிட்டர் ரிவர்ஸ் TCP அப்படிங்கற பேலோட், தென் விண்டோஸ் மீட்டர் பிட்டர் ரிவர்ஸ் TCP அப்படிங்கற அந்த பேலோட். சோ இந்த ரெண்டு பேலோட்மே ரொம்பவே அவசியமான ஒரு பேலோட். நாம மெட்டாஸ்ப்ளைட் ரன் பண்ண முடியும். சோ ஒரு மீட்டர் பிட்டர் ஷெல்ல நம்மளால ஓபன் பண்ண முடியும். சோ 32 பிட் அண்ட் 64 பிட் அப்படிங்கற ரெண்டு பிட்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த ரெண்டு டைப்ஸ்லயுமே நிறைய வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். சோ இப்போ நான் வந்துட்டு விண்டோஸ் 10 64 பிட் யூஸ் பண்றேன். பட் ஆனா என்னோட சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் வந்துட்டு 32 பிட்ல இருக்கு அப்படினா அது வந்து ஒரு பெரிய வல்னரபிலிட்டி இஷ்யூ. சோ அந்த சாஃப்ட்வேரை வச்சு என்னோட சிஸ்டமா யார வேணாலும் ஹேக் பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்கு. சோ 64 பிட்க்கு 32 பிட்ல இருக்க சாஃப்ட்வேர்ஸும் வர்க் ஆகும், 64 பிட்ல இருக்க சாஃப்ட்வேர்ஸும் வர்க் ஆகும். இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ இங்க நான் LS கொடுத்து பார்க்கறேன். சோ என்கோடர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போகலாம். என்கோடர்ஸ் X64 தென் ஸோ வெளில வந்துடலாம். X86 அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க என்கோடர்ஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் என்கோடர்ஸ் இருக்குது. ஸோ என்கோடர்ஸ் X64ல ஜுட்டோ டிக்கீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபி ஃபைல் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரூட் ஃபோல்டர் போகலாம், வெளில வந்துடலாம். MSF வேணம் -P விண்டோஸ் X64 மீட்டர் பிட்டர் ரிவர்ஸ் TCP. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு எல் ஹோஸ்ட்டையும் எல் போர்ட்டையும் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஐஎஃப் கான்ஃபிக் போகலாம். ஐஎஃப் கான்ஃபிக் போட்டு நம்மளோட ஐநெட் எடுத்துக்கலாம். 192.168.1.4 அப்படின்ற லோக்கல் ஹோஸ்ட், அதாவது நம்ம தான் லோக்கல் ஹோஸ்ட் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கிறோம். 192.168.1.4 அப்படின்றது. தென் எல் போர்ட், எல் போர்ட் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாக மெட்டாஸ்ப்ளைட் வந்துட்டு 4444 இந்த எல் போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம என்கோடர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ டைரெக்டாக ஃபார்மெட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்மெட் EXE ஃபார்மெட்டில் இருக்கணும் நம்மளோட பேலோட் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே .apk ஃபார்மெட்னா apk ஃபார்மெட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஃபைலோட நேம் ரிவர்ஸ் .exe அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலோட நேம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஸோ அந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, கேட் பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஃபுல் ஆஃப் என்கிரிப்டட் ஃபைல்ஸ் இருக்குது. பட் இது வந்துட்டு ரொம்பவே இக்னோர் பண்ணக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லா ஆன்டி வைரஸ்க்குமே டிஃபால்ட்டாக மெட்டாஸ்ப்ளாய்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய பேலோட்ஸை தெரியும். சரிங்களா? ஸோ அதோட டேட்டா பேஸில் டிஃபால்ட்டாக மெட்டாஸ்ப்ளாய்ட்டால் க்ரியேட் பண்ணக்கூடிய பேலோட்ஸை எல்லா ஆன்டி வைரஸ்க்குமே தெரியும். ஸோ நம்ம இதை கஸ்டமைசபிளாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக டெலீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.